ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கியூபிக் கிரியேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு டே 17ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃப் எல்ஸ் அண்ட் ஃபாரை வச்சு நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு நம்பர்ஸை ஆட் பண்ணுறது அண்ட் ஒரு பெரிய ப்ராசஸை எப்படி அகெயின் அண்ட் அகெயின் ரன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி, அதாவது ஃபார் லுக் பற்றி அண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி. ஓகே, வாங்க காய்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் இப்போது எம்டி கோலாப் எடுத்துக்கிறேன். கோலாப் நோட் புக்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோஸுமே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டூ நம்பர்ஸை இன்புட்டாட்டு வாங்கி, ஓகேவா, இப்போது நம்ம தான் ப்ரொடியூசர்ஸ், யூசர்ஸ், ஓகே, யூசர்ஸ் வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு ரெண்டு நம்பர்ஸை அவங்க கொடுத்து, நம்மளோட ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு இப்போ அடிஷன் தேவையா இல்லை வேறு ஏதாச்சும் தேவையா அப்படிங்கிறத அது அவங்ககிட்டருந்தே இன்புட்டாட்டு அதுவும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அவுட்புட் கொடுக்க போகிறோம். ஓகேவா, நம்ம இப்போ நம் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இன்புட் எடுப்போம். நம்ம இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும், ஏன்னா நம்ம எடுக்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ அது யூஸ் ஆகணும் அப்படின்னா இன்ட் இன்புட்னு தான் நம்ம கொடுக்கணும். இப்போ என்டர் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா, அடுத்தது நம் டூன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, இதுவும் ஒரு நம்பர் தானே, ஸோ நம்ம இன்ட்டுன்னு சொல்லிட்டு தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், ரெண்டு நம்பர் வந்து இன்புட்டோடு வாங்கிட்டோம், என்ன அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் வாங்கணும். ஓகேவா, அப்போ ஆப்ஷன் வந்து ஒரு இன்டிஜர் இல்லை, அது வந்து ஆடிங்காக சப்ராக்ஷனாக டிவிஷனாக மல்டிபிகேஷனாக அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் இன்புட்னு மட்டுமே கொடுத்தா போதும். ஓகே, நான் இங்கே ஆட் சப் ஓகே சாரி இங்கே ஓகே இன்புட். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்புட்டை வாங்கிக்கும், அதாவது நம்பர் ஒன் நம்பர் டூக்கு இன்புட் வாங்கிக்கும், அடுத்து ஆப்ஷன் கேட்கும். ஓகே, இப்போ நான் இஃப் ஓகே ஆப்ட் ஈக்குவல் டு ஆடாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்படி ஒரு சேம் லைனில்வே நம்ம எழுதிக்கலாம், பட் இந்த ஒரு சிம்பிள் போட்டுட்டு நம்ம சேம் லைன்லேயே எழுதிக்கலாம். இல்லாட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நமக்கு ஆட் ஆகணும், நம் ஒன் ப்ளஸ் நம் டூ. ஓகேவா, நம்ம இந்த மாதிரி தான் கொடுப்போம். இப்படி பண்ணாலும் ஆட் ஆகும், பட் நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, அப்புறம் லைன் வந்து ரெடியூஸ் ஆகும். நம்மளோட ப்ரோக்ராம் எப்போவுமே அதிகமான லைன்ஸ் வச்சு இருக்கக்கூடாது, எப்போவும் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, ஓகே, இது சப்ட்ராக்ஷனுக்காக. ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த மைனஸ் சிம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். நான் இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கிளாஸஸில் அதை பற்றி பார்த்துட்டோம். எப்போவுமே நீங்கள் இப்படி ஒரு வேர்டு எழுதுறீங்க, ஓகேவா, இந்த வேர்டு எழுதின பிறகு யூஸர் வந்து அவுட் சில டைம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில டைம் ஸ்பேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் எதுக்கு இருந்தாலும் ஆப்ஷன் வைக்கும்போது இப்படி நீங்கள் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அது தனி வேரியபிளாக கன்சிடர் ஆயிரும். ஓகேவா, ஸோ நம்ம அப்படி ஸ்பேஸ் விட்டோம்னா அப்போது அங்கே யூஸரும் அந்த ஸ்பேஸ் விட்டுருந்தால் தான் அடிஷன் ஆப்ரேஷன் நடக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகெயின் அண்ட் அகெயின் இது ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிடலாம். அகெயின் அண்ட் அகெயின் மல்டிபிகேஷன் ஒன்று டிவைடு பண்ணுன்னு பண்ண வேண்டிய தேவையில்லை, அதனால தான். ஓகேவா, இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் சி அமுக்கணும், பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் வி அனுப்பணும். ஓகேவா, இப்போ இது வந்து டிவிஷனுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஸோ நம்ம அந்த யூஸர் பண்ணக்கூடியதை மாற்றணும்ல, ஸோ டிவிஷனுக்கு வந்து சிம்பிள் இது. ஓகே, அடுத்து இது வந்து மல்டிபிகேஷன் கொடுத்துடலாம். அண்ட் மல்டிபிகேஷனுக்கு உங்களுக்கே தெரியும் சிம்பிள் இது. ஓகே, உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் இது வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கக்கூடிய இன்புட்ஸ் அண்ட் இது வந்து ப்ராசஸிங் யூனிட்ஸ். ஓகேவா, இப்போ என்னெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷன் யூனிட். இப்போ அவங்க ஆடுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு நம்பரும் ஆட் ஆகணும், சப்னு கொடுத்தாங்கன்னா சப்ராட் ஆகணும், டிப்னு கொடுத்தாங்கன்னா டிவைட் ஆகணும், முல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளை ஆகணும். ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு. இப்போ தப்பு இல்லைன்னு காட்டுது, பட் நம்ப முடியாது. நான் என்டர் ஃபஸ்ட் நம்பர்னு கேட்குது, ஸோ ஃபைவ் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்டர் செகண்ட் நம்பர்னு கேட்குது, நான் அதுக்கு ஒரு செவன் கொடுத்துட்டேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்த எப்படின்னா ஆட் ஆர் சப் ஆர் டிவ் ஆர் முல்னு கேட்குது, நம்ம மல்டிப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். எம்யூஎல்
இப்போ கொடுத்தேனா ரன் ஆகுதான்னு பார்ப்போம். எஸ் 5 × 35 5 × 7 35. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த மல்டிப்ளிகேஷனா இல்லை சம்திங்கன்னு கேட்குறோம்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை பண்ணி பார்க்கலாம். ஆட்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ராவாக ஆட் ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு ரன் ஆகுதான்னு பார்ப்போம். நோ, ரன் ஆகலை. ஓகே, அப்போ நம்ம எப்போவுமே யூஸர் வந்து ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா ரன் ஆகாது அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சர் ஃப்யூச்சரில் அப்படி சொல்லி தந்துகிட்டே இருக்கேன். ஓகேவா, அதுக்கு வந்து சம்திங் ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, அது எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்கள் இருக்குது. ஓகே ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஃபார் பற்றி பார்த்துடலாம். ஃபார் பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஃபாரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா அதை அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஓகே, ஃபார் அப்படிங்கிறது ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு சர்க்கிள் அகெயின் அண்ட் அகெயின் ரன் ஆகுறதுக்காக, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வந்து அகெயின் அண்ட் அகெயின் ரன் ஆகுறதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் இன் ரேஞ்ச் 5 ரேஞ்ச் அப்படின்னு ஓப்பன் பண்ணி 5 கொடுத்துக்கிட்டு ப்ரிண்ட் ஹாய் அப்படின்னு நான் கொடுத்து பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். ரன் ஆகுதா இல்லையான்னு பார்த்துடலாம். எஸ் ரன் ஆகுது, 5 டைம்ஸ் வருது. ஓகேவா, இப்போது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஏன் 5 டைம்ஸ் வருது அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கன்சிடர் ஆகுது. ஓகேவா, எக்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இன் ரேஞ்சுன்னு நம்ம கொடுக்குறோம் பார்த்தோமா, அங்கே தான் முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 5 அப்படின்னு சொல்கிறப்ப, இதுக்கு உள்ள இருக்கக்கூடியது ரேஞ்சோட வேல்யூ என்னதோ அத்தனை டைம்ஸ் இது ரன் ஆகும். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட் இன்புட் வந்து யூஸ்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி நம்ம பண்ணலாம். நான் ஜஸ்ட் சும்மா ஒன்று கொடுத்துருக்குறேன், வாங்கிட்டு இதுக்கு உள்ள நம்ம டைமை இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, அதாவது இப்போது யூசர் வந்து என்ன ஒரு இன்டிஜர் கொடுக்குறாங்களோ அது வந்து டைம் அப்படிங்கிற அந்த ஒரு வேரியபிளில் சேவ் ஆயிரும். சேவ் ஆன டைமோட வேல்யூ என்னது 5 5 வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் டைம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது, நான் வந்து 7 கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா 7 டைம்ஸ் ஹாய் பிரிண்ட் ஆகும். ஓகே, இதே போல் என்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்கு உள்ளேயே என்னால் இஃப் கூட என்னால் யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இப்போ சார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் கொடுக்குறேன், ஜஸ்ட் இங்கே வந்து இன்புட் வாங்கிக்கிறேன் ஒரு கேரக்டர். ஓகே, ஜஸ்ட் என்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, இஃப் ஓகே இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இஃப் char equal to 2 okay அப்படினா print qb. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன், ஜஸ்ட் இதை ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ என்டர் டைம் நம்பர் நான் வந்து என்ன கொடுக்குறேனோ அத்தனை வாட்டி ஒன்று வந்து ரன் ஆகும். ஓகேவா, இப்போ நான் எனக்கு 5 டைம்ஸ் ரன் ஆக போகும், இல்லை 3 டைம்ஸ் எனக்கு ரன் ஆனால் போதும். ஓகே, அப்போ நான் என்டர் கொடுக்குறேன், என்டர் கொடுத்தேன்னா இப்போ அடுத்த என்டர்னு சொல்லி கேட்குது, அது வந்து இப்போ இந்த லைனில் இருக்குது. ஓகேவா, நீங்கள் இதை பார்க்கல, இங்கே ஒரு ஸ்மால் க்ரீன் கலர் ஒரு லைன் தெரியும், ஒரு ஆரோ தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் கேட்குது, நான் ஜஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா ஓகே அப்படின்னு கொடுக்கணும், ஏன்னா ஓகே கொடுத்தா தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ நான் என்டர் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எஸ், 3 டைம்ஸ் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிருக்கு. ஓகேவா, இது வந்து எத்தனை வாட்டி ரன் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் முடிவு பண்ணுது, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது தான் சம்திங் வேறு ஏதாவது முடிவு பண்ணுது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஃபார் பற்றி தெரிஞ்சிருக்கும் அண்ட் ரேஞ்ச் பற்றி தெரிஞ்சிருக்கும். ரேஞ்ச் அப்படிங்கிறது இத்தனை வாட்டி ரன் ஆகணுமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதா. ஓகேவா, இன்னும் வர வரக்கூடிய கிளாஸில் நம்ம லிஸ்ட்டை பற்றி செப்பரேட்டாக பார்க்க போகிறோம், லிஸ்ட்னா என்னது, டிக்ஷனரினா என்னது அப்படிங்கிறது பார்த்தா செப்பரேட் செப்பரேட்டாக பார்ப்போம். அதை வச்சு இன்னும் உங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் அப்படிலாம் புதுசு புதுசாக கற்றுக்க போகிறீங்க. ஓகே கைஸ், ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி